ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோல இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 ஷெடியூல் அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. அதாவது இந்த ரிவ்யூவில் இந்த அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரிக்கெட் ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து இந்த வேர்ல்டு கப்போட ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த அணிகளுக்கு சாதகம், எந்தெந்த அணிகளுக்கு பாதகமாக இருக்குது. ஸோ அந்த ஷெடியூல் பற்றின ஒரு ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ தட்டி விட்டுருப்பேன். அந்த வீடியோவில் வந்து ஸோ இந்தியா வேர்ல்டு கப் நடத்துகிறாங்களே, எங்கெங்கெல்லாம் நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருந்துச்சுல. அங்கங்கெல்லாம் வந்து ஸோ மழை எப்போ பெய்யும், பெய்யாதா, ஸோ மழையினால் வேர்ல்டு கப்புக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கிறேன். ஒரு பல நாட்களுக்கு முன்னாடி அதை பண்ண ஒரு வீடியோ, கொஞ்சம் லைட்டாக ஒர்க் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், நான் முடிஞ்சால் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு கப்போட ஸோ முதல் போட்டி, அதாவது வேர்ல்டு கப் அக்டோபர் 5ஆம் தேதி அகமதாபாத்தில் சாம்பியன் இங்கிலாண்டுக்கும் ரன்னர் அப் நியூசிலாண்டுக்கும் ஸோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு போட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நல்ல போட்டியாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கிலாண்டுக்கும் நியூசிலாண்டுக்கும் அது எப்பவுமே அந்த ஒரு ஃபைட் அப்படிங்கிறது இருக்கும். அது வேர்ல்டு கப்பாக எடுத்துக்கலாம், டெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷெடியூல் வந்து 100 நாளுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது டூ லேட் அப்படின்னு சொன்னேன். 2016 வேர்ல்டு கப் அப்போ டெல்லியில் ஒரு பிரச்சனை ஆச்சு, அந்த சீட்டு ஒதுக்குறது, அதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் பிரச்சனைலாம் ஆச்சு. அதனால் என்னென்னா மறுபடியும் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறதுல பெரிய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த அந்த கல்கட்டா ஈடன் கார்டன் மேட்ச் வந்து ஸோ பார்க்க தவறினாங்க. காரணம் என்னென்னா, இப்போ 100 நாளுக்கு முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா, இப்போ சில கண்ட்ரீஸில் வந்து விசா ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிருக்கணும், இல்லை ஒரு 60 நாட்களுக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்கணும். ஸோ நீங்கள் கூட வந்து டிக்கெட்டை வந்து அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 100 நாட்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டதை விட இந்த ஷெடியூலை வந்து அல்மோஸ்ட் ஒரு 200 நாட்களுக்கு முன்பாக அறிவிச்சிருந்திருக்கணும். அல்மோஸ்ட் ஒரு 150 நாட்களுக்கு முன்பாகவே இதை வந்து அறிவிச்சிருக்கணும். இப்போ லேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்குவாட் மட்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ ஆகஸ்ட்டுக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆகஸ்ட் நம்மளுக்கு யாரெல்லாம் ஆட போகிறாங்க, ஆடமாட்டாங்க. ஏஷியா கப் நம்ம ஆடிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து யாரெல்லாம் ஆட போகிறாங்க, ஆடமாட்டாங்கிறது தெரிய வரும். ஸோ அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் வந்து நிறைய அப்டேட்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் வேர்ல்டு கப் சம்பந்தமாக. ஒன்று, அதுக்கப்புறம் கேன் வில்லியம்ஸன் வந்து ஃபிட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படுறோம். வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க, அதாவது அவர் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. அடுத்த நாளே ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுறாங்க, சம்திங் என்னமோ ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 சிட்டிஸில் நடக்க போது, ஹைதராபாத், அகமதாபாத், தரம்சாலா, டெல்லி, சென்னை, லக்னோ, புனே, பெங்களூரு, மும்பை, கல்கட்டா, இந்த 10 சிட்டிஸ்லேயும் ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அப் மேட்சஸ் வந்து கவுஹாத்தி, ட்ரூவாண்ட்ரம் அண்ட் ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது செப்டம்பர் 29 ஸோ 30ஆம் தேதி 32 நாள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் அப் மேட்சஸ் அப்படிங்கிறது ஸோ நடக்க போகுது. சாரி, 29 30, ஸோ 2 நாள் மட்டும் தான் வந்து நடக்கவும் போகுது. இப்போ செமிஃபைனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15ஆம் தேதி மும்பையில் நடக்க போகுது ஃபஸ்ட்டு செமிஃபைனல். அடுத்தது நவம்பர் 16ஆம் தேதி செமிஃபைனல் 2 கல்கட்டாவில் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு சென்னையில் நடிக்கலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்களாம். பட் சென்னையில் வந்து அந்த நேரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ சென்னையை ஓகே சென்னையில் நடத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியா மேட்ச் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. எல்லா ஊருக்கும் ஒரு மேட்ச் ஒதுக்கியிருக்கிறாங்க, அதே போல் சென்னைக்கு ஒரு மேட்ச் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் மேட்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே நைட் மேட்ச்னா இந்திய நேரப்படி சாயங்காலம் 2 மணிக்கு, ஒருவேளை டே நைட் அதாவது டே நைட் மேட்ச்னா சாயங்காலம் 2 மணிக்கு, டே மேட்ச்னா காலையில் 10:30 இந்திய நேரப்படி. எதில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் பண்ணுறது ஹாட் ஸ்டாரில், டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஸோ பார்க்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லையும் நீங்கள் வந்து ஸோ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான பிளே ஆஃப் போட்டிகள். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் சென்னையில் நடக்க போகிற மேட்சஸ் பற்றி சொல்லிடுறேன். சென்னையில் வந்து மொத்தம் பாகிஸ்தானுக்கு 2 மேட்ச் நடக்குது, ஆப்கானிஸ்தானுக்கு 2 மேட்ச் நடக்குது, நியூசிலாண்டுக்கு 2 மேட்ச், சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், இந்தியா, ஆஸ்திரேலியா இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ஸோ நடக்குது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ சென்னைக்கு எத்தனை மேட்ச் கூட்டி பார்த்தா வந்து ஒரு 5 மேட்ச் இங்கே சென்னையில் நடக்க போகுது. பட் ஹைதராபாத்துக்கு 3 மேட்ச் தான், ஒரு இடத்துல படித்தேன் ஹைதராபாடை மொத்தமாக ஒதுக்கிட்டாங்க, 3 மேட்ச் தான், ஒரு இந்தியா மேட்ச் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இங்கே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், மொத்தம் அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிரவுண்டு, 10 கிரவுண்டில் வந்து ஒரு டீமுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 9 போட்டி கிட்டத்தட்ட வந்து ஸோ நடக்குது. அதில் வந்து இருக்கக்கூடிய 10ல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடத்த முடியாமல் தான் போனால் அதில் ஹைதராபாத் தான். ஸோ இதனால் அடுத்தது எப்பயாவது ஒரு தடவை வந்து வரும்போது ஹைதராபாத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, வார்ம் அப் மேட்ச் தான் அப்பாங்க தான் வைக்கவும் செய்கிறாங்க. ஸோ கரெக்டாக தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த விதமாக பாராபட்சமும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இங்கே சென்னை, எஸ் சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியமில்
ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா, அதாவது இந்தியாவோட ஆஸ்திரேலியாவோட இந்த வேர்ல்டு கப் 2023 ஸோ முதல் போட்டி அக்டோபர் 8 ஸோ நடக்க போகுது. லீவ் தான் ஓகேங்களா, ஸோ போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டிக்கெட் எங்கே கிடைக்கும் கிரிக்கானதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இல்லை எனக்கு இது வரைக்கும் தெரியல, பட் ஆனால் ஐசிசி வந்து வந்துட்டு நீங்கள் வந்து பேடிஎம்லேயோ புக் மை ஷோலையோ வந்து நீங்கள் போய் புக் பண்ண வேணாம் நினைக்கிறேன். நாட் ராங், பட் ஆனால் நீங்கள் வந்து ஐசிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டில், அதாவது ICC.COM அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் உங்களுக்கு டிக்கெட்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கும். எனக்கு தெரியும் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன்னா, இன்னும் கொஞ்சம் நாளில், ரொம்ப கொஞ்சம் நாளில், ஏன்னா 100 நாள் தான் இருக்குது எல்லோரும் டிக்கெட் புக் பண்ணி அது ப்ராசஸ் ஆகி, ஸோ அதெல்லாம் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. டிக்கெட் ரேட் தான் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்காதீங்க. நிறைய பேர் ஆனால் கேட்க ஆரம்பிச்சிங்க எங்கே எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எங்கே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ கேட்டிங்க. பட் இதில் வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேட்ச், பாகிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச், நியூசிலாந்து, அது எல்லா மேட்சும் நல்லாயிருக்கும். அதான் பங்களாதேஷ் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச், நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்னு சொல்லிட்டு இந்தியா விளையாடுற மேட்ச் தாண்டி எல்லா மேட்சும் வந்து இங்கே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா மேட்சும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பட் டிக்கெட் ரேட்ஸ் எனக்கு தெரியல, பிளாக்ல கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு பெருசாக ஐடியாவும் கிடையாது. பட் ஐசிசியோட அஃபீஷியல் வெப்சைட் தான் வந்து ஸோ கிடைக்கும் ஓகேங்களா. டன், முன்னோட்டம் முடிஞ்சதா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து ஒவ்வொரு டீமோட இந்த ஷெடியூல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இப்போ ஆப்கானிஸ்தானோட ஷெடியூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷ் என்கிட்ட இருக்குது, பட் ஆனால் நான் ஆப்கானிஸ்தானோட ஒரு ஷெடியூல் எடுத்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டெல்லி, சென்னை, சென்னைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்தியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து கூட பாகிஸ்தானோட வரிசையாக மேட்சஸ் வருது. இதில் என்ன அப்படின்னா, டெல்லி பேட்டிங் பேரடைஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேர்னராக அமையும், சென்னையும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்க போகுது. ரெண்டுமே ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் கொண்ட ஒரு பிச் அப்படிங்கிறதுனால வந்து, ஸோ ஒருவேளை இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாவோ ஒரு இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாவோ அவங்களால போட்டு பார்க்க முடியும். பட் பாகிஸ்தான் தெரியல, பட் பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வார்ம் அப் மேட்ச்ல பீட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், நாட் ராங், ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2 வரக்கூடிய டீமை வந்து அவங்க ஆட போகிறாங்க. அதாவது சென்னை, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த டெல்லி, இந்த இடத்துல நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வர குவாலிஃபயர் 1 and 2 வின் பண்ணிட்டு வர இந்த சாம்பியன்ஸ்களை அவங்க லக்னோலையும் புனேலையும் வந்து ஸோ ஃபேஸ் பண்ண போகிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட, ஸோ பங்களாதேஷ் கூட இவங்க ஓரளவு லெவல் நல்லா ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த வர மேட்சஸில் இவங்க ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வெற்றிகளை, ஏன்னா விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா டெல்லி, சென்னை அப்படின்னு வருதுங்கிறது லக்னோங்கிறதுனால, ஸோ இவங்களுக்கு ஓரளவு ஒரு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு தோணுது. பட் ஆனால் இந்த டே நைட் மேட்ச்சில் இவங்களுக்கு ஒரே ஒரு டே மேட்ச், அது ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக இவங்க வந்து காலைல 10:30 தரம்சாலாவில் வந்து மோத போகிறாங்க. ஸோ இதுதான் ஆப்கானிஸ்தானோட ஒரு ஷெடியூல் பொறுத்த வரைக்குமே வந்து. அடுத்து பங்களாதேஷுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பங்களாதேஷுக்கு ஃபஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான், அதுவுமே பங்களாதேஷுக்கு ஓரளவு ஒரு சாதகமான ஒரு விஷயம் தான். பட் வேர்ல்டு கப் ஐசிசி ஈவெண்ட் வந்துட்டிங்கன்னா, அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் நல்லா ஆடுவாங்க. ஒரு மஹமதுல்லாவோ, இல்லை தமிம் இக்பாலோ, இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முஷ்பிக் ரஹீம், ஷக்கீப் அல்ஹசன், முஸ்தஃபிஸ் ரஹ்மான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாருமே நல்லா ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் தரம்சாலாவில், அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு மிக்ஸ்டான நிறைய மேட்சஸ் போட்டுருக்காங்க. ஆனால் அது ஒரு சாதகமான விஷயம் என்னன்னா, மிக்ஸ்டான மேட்சஸ் தான், பட் வென்யூஸ் வந்து அவ்வளோ மிக்ஸ்டாலாம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி ஒரு 2-3 வென்யூ, ஆல்ரெடி ஒரு டீமுக்கு ஒரு 2 வென்யூ 3 வென்யூன்னு பிரித்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பங்களாதேஷுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது 3 டே மேட்சஸ், 1 நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்ட் ஆடுறாங்க, இன்னும் ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்ட்டாக ஆடுறாங்க. பட் பார்ப்பாங்க, அவர் அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேணாம். அவர் பங்களாதேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவில் ஒரு ஆட போகிறோம். பட் ஓடிஐயில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் நல்லா ஆடி இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட ஊரில் இந்தியாவை பீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல, அதாவது கண்டிப்பாக சொல்லியாக வேண்டிய விஷயம் தான். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஒடிஐ சீரீஸ்லாம் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆப்கானிஸ்தானை காட்டிலும் பங்களாதேஷ் அவ்வளோ சிறப்பாக இல்லை, பட் ஆனால் இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. ஒன்று, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த மும்பைக்கு பிரேக்கு, அந்த பிரேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்குது, ரொம்ப அதிகமான இல்லாமல். பட் ஆனால் இவங்களுக்கு ஓரளவு மற்ற டீமில் கம்மி, ஏன்னா நான் மற்ற டீமோடதெல்லாம் பார்த்துட்டேங்கிறதுனால, ஸோ எனக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பிரேக் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் இவங்களுக்கு என்ன நல்ல விஷயம்னா, மும்பைக்கு அதாவது மும்பையில் வந்து பேக் டு பேக் 2 மேட்ச் டே நைட் மேட்ச் வருது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேறு வேறு வென்யூவில் போய் ஆட போகிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற டீமை காட்டிலும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஷெடியூல் ரொம்ப கம்மி. ஆனால் இவங்க புனேல நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறதும், கல்கட்டாவில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறதும் வந்து கொஞ்சம் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அகமதாபாத் ரேங்க் டேர்னரா, இல்லை பேட்டிங் பேரடைஸா, லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணால் நீங்கள் அடுத்தது வந்து செமிஃபைனல் போக வேண்டிய நிலமை வரும்னு வரும்போது, ஒரு ஆப்கானிஸ்தானை வந்து அவங்க அகமதாபாத்தில் மீட் பண்ணாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது இன்னும் பெரிய ஒரு கொடுமையாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஐசிசி ட்ரோஃபியை வந்து அவங்க அடிச்சதே கிடையாது. இந்த ஒரு தடவை அழிக்கணும்னு அவங்க பெருசாக விரும்புவாங்க. பட் ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர்லேருந்து வரக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கா வந்தாலும், இல்லாந்து ஒரு ஜிம்பாபே வந்தாலும், ஸோ இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஃபைட் பண்ணலாம், ஸோ கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கு ஃபைட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெல்லியில் ஆடி முடிச்சுட்டு உடனே ஆஸ்திரேலியா கூட ஆடி முடிச்சுட்டு திரும்பி அடுத்து குவாலிஃபயரில் நம்பர் 1 பொசிஷனில், அதாவது சாம்பியனாக இருக்கிறவங்கள தரம்சாலாவில் மீட் பண்ணுறாங்க.
அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இவங்களுக்கு அதாவது எல்லா டீம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபயர், அதாவது குவாலிஃபயர்லேருந்து வரக்கூடிய நம்பர் ஒன் நம்பர் டீம் நம்பர் டூ டீம் வந்து இவங்க பின்னாடி ஃபேஸ் பண்ணுறதோட முன்னாடி ஃபேஸ் பண்ணாங்கன்னா ஒரு மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓரளவு தைரியம் கிடைக்கும். இன்னொன்று இவங்களுக்கு எந்த விதமான டே அதாவது டே நைட் மேட்ச் கிடையவே கிடையாது, எல்லா மேட்சும் நைட்டு தான் சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்குமே. இப்போ ஆஸ்திரேலியாவோட ஷெட்யூல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்தியா நியூசிலாந்து மாதிரி ஒரு கேப்போ இல்லைனா வந்து மற்ற டீம்லாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா, பேக் டு பேக் ரெண்டு மேட்சஸ் ஒரே இடத்துல வென்யூவில் ஆடுறது அப்படிலாம் உங்களுக்கு கிடையாது. பட் லக்னோவில் மட்டும் இவங்க பேக் டு பேக் ரெண்டு மேட்சஸ் ஆடுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாகவும், அதாவது குவாலிஃபயர்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெண்டாவது அதாவது ரன்னர் அப் டீமுக்கு அகேன்ஸ்டாக அவங்க வந்து ஆட போகிறாங்க. பட் ஃபஸ்ட் மேட்ச் சென்னையில் ஆல்ரெடி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு நிறைய ஒரு மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் சென்னையில் வந்து ஆட போகிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு மேட்ச், நாலு நாள் கழிச்சு ஒரு மேட்ச், அஞ்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு மேட்ச். ஸோ அவங்களுக்கு கன்சிஸ்டண்டாக மேட்ச் இருந்துகிட்டு இருக்கிறோம், எட்டு நாள் ஒம்பது நாள் கேப் அப்படிலாம் கிடையாது. கன்சிஸ்டண்டாக அவங்களுக்கு ஆடுறாங்கிறதுனால அந்த ஃப்ளோ அவங்களுக்கு இருக்கலாம், அந்த ஃப்ளோ உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த ஃப்ளோனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அடுத்தடுத்த மேட்ச் டக்கு டக்குன்னு வின் பண்ணி வின் பண்ண நெக்ஸ்ட் அவங்களால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ளே ஆஃப் குவாலிஃபயர்ஸுக்கு சாரி அவங்களால வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனலுக்கு தகுதி ஆற அளவுக்கு அவங்களோட ஷெடியூல் அப்படிங்கிறது இருக்குது. பட் பெங்களூரில் வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக இவங்க மோத போகிறதும், தர்மசாலாவில் இவங்க வந்து நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறதும், அண்ட் அடுத்தது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஓகேங்களா இவங்க வந்து நவம்பர் நாலாம் தேதி அகமதாபாத்தில் மோத போகிறோம். அதாவது நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் பேக் டு பேக் மோத போகிறாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக இவங்க மும்பையில் சொல்லிட்டு கடைசியாக அவங்க ஆட போகிறது, எனக்கு என்னமோ விக்கெட் ஒரு வேளை போக 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 ஸ்லோவாகும் பொழுது இந்த ஆப்கானிஸ்தான் டீம் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் டீம் இவங்களோட ரைஸ் ஸோ மேபி இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ஒருவேளை ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக கடைசி போட்டியாக அவங்க அகமதாபாத்தில் ஸோ ஆட போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பின்னாடிலாம் பெருசாக ஆப்கானிஸ்தானுக்குலாம் பெரிய மேட்சஸ்லாம் கிடையாது. பட் இவங்களுக்கு அந்த மேட்சஸ் இருக்குங்கிறதுனால ஆப்கானிஸ்தான் கூட வந்து இவங்க கடைசியாக ஆட போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ மேபி இந்த பிரச்சனைலாம் அவங்க இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ஒரு ஒரு ரெசல்ட் செமிஃபைனல் கண்டெண்டராக தான் என் கண்ணுக்கு தெரிகிறாங்க. அவங்க நம்ம பெருசாக வந்து அலசவும் வேணாம், ஏன்னா அவங்க ஆல்ரெடி சேப்பாக்கில் அவங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆடி அப்போ வந்து ஒரு மேட்சை வின் பண்ணி ப்ளஸ் அதுக்கப்புறம் வைசாக்லேயும் வந்து ஒரு மேட்சை வந்து ஆடி ஸோ வின் பண்ணவும் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப லோ ஸ்கோர் மேட்சாகவும் சாரி ரொம்ப அதாவது இந்தியா எந்த அளவுக்கு உதைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உதச்சும் ப்ளஸ் சேப்பாக்கில் வந்து நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு கேப்டன்ஸ் ஸ்மித் மூலமாகவும் வின் பண்ணியும் ஸோ போயிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஸோ இந்தியாங்கிறது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, அந்த ஷெடியூலுங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ ட்ராவலிங் மட்டும் அந்த ஒரு நாள் கேப்பு அது வந்து உங்களுக்கு இருக்கும் செய்து ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அடாப்டேஷன் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறதுனால ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா தான் இருக்குது மற்ற டீம்களை காட்டிலும் ஓகேங்களா. மற்ற டீமுக்கு கேப்பு பேக் டு பேக் மேட்சஸ் பட் இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் இல்லை, பட் ஓரளவு தேவையான கேப் இருக்குது. பட் ஃப்ளோவாக அவங்க கிரிக்கெட் ஆடுறாங்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல விஷயம் கூட, அட்வான்டேஜான ஒரு விஷயமும் கூட. இப்போ அடுத்து இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற டீமுக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா அதான் இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனைன்னா இந்தியா வந்து ஓகே கண்டிப்பாக கிரிக்கெட்டிங் நேஷன் வேர்ல்டு கப் இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது இவங்க ஆட போகிற அந்த ஒம்பது மேட்சையும் வெவ்வேறு வென்யூவில் வந்து ஆடுறாங்க. இப்போ சென்னையில் அக்டோபர் எட்டாம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக, பதினொன்றாம் தேதி அக்டோபர் மாதம் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக டெல்லியில், பதினஞ்சாம் தேதி பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அகமதாபாத்தில், பத்தொம்பதாம் தேதி பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக புனேல, இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் நியூசிலாந்துக்கு எதிராக தரம்சாலாவில், இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இங்கிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக லக்னோவில் ஆட போகிறாங்க, நவம்பர் ரெண்டாம் தேதி குவாலிஃபயர்ஸ்லேருந்து வின் பண்ணிட்டு வர ஸோ ரன்னர் அப் கூட அவங்க ஆட போகிறாங்க பாம்பேயில், அடுத்தது நவம்பர் ஃபைவ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக கல்கட்டாவில் ஆட போகிறாங்க, அதுக்கப்புறம் நவம்பர் பதினொன்றாம் தேதி கடைசி மேட்ச் பெங்களூரில் இந்த குவாலிஃபயரில் கப்பு வின் பண்ணிட்டு வர டீம் கூட வந்து இவங்க ஆடுவாங்க. இப்போ எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானோட ஷெடியூல் பார்க்க முடியுது. இப்போ இந்தியாவோட ஷெடியூல் எடுத்துக்கோங்களேன், லாஸ்ட் மேட்ச் அக்டோபர் இருபத்தி ரெண்டு நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக தரம்சாலாவில் ஆடி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அடுத்த மேட்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக, அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு கேப் விடுதலை, அந்த கேப் இந்தியாவுக்கு ஓகே ஒரு வேளை நியூசிலாந்துல செம்மையாக தோத்துட்டாங்கன்னா அடுத்து உட்காந்து யோசிக்கலாம் மீண்டு வரதுக்கான ஒரு நேரம் ஆகக்கூடும் அது இருக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ட்ராவல் பண்ணுறது மற்ற டீம் பிளேயர்ஸில் வச்சு பரவாயில்ல, ட்ராவலிங்கில் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. பட் இந்தியன் பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க, எனக்கு பழக்கம் இருக்குங்கிறதுனால எனக்கு அதோட வழிவரத்தை தெரியுங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். பட் ஓகேங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து இப்போ இந்தியன் டீம் வந்து கிரிக்கெட் ஆட போகிறாங்க, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலிங் இந்த அலைச்சல் இதெல்லாம் இருக்குது, இதை மீறி மக்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அண்ட் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ப்ளஸ் ஹோம் சப்போர்ட் ஓகேங்களா, ஆடியன்ஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருக்குங்கிறதுனால மற்ற டீமில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் போட முடியும். இப்போ இந்தியாவுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து
லக்னோவில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் ஆடுறாங்கிறது நல்ல விஷயம். அடுத்து சென்னையில் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆடுறாங்கிறது ஆல்மோஸ்ட் நல்ல விஷயம்தான். ஓகேங்களா, டெல்லியில் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா, ஒன்று பேட்டிங் பேரடைஸா, இல்லைன்னா வந்து டேர்னராக இருக்க போதா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லக்னோலையும் நம்ம என்ன சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்க போதா, இல்லை இப்படி தான் இருக்க போதா, டேர்னரா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினில் இருந்துகிட்டு இருக்கு. பட் பார்ப்போம். அண்ட் கல்கட்டாவில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டா, ஸோ கல்கட்டாவும் பேட்டிங் பேரடைஸ் தான். இந்தியாவுக்கு நிறையாவுக்கு அதாவது மிக்ஸ் பண்ணி போட்டாலும் இந்தியாவுக்கு நல்லாவும் இருக்கு, ஒரு பிரேக்கும் இந்தியாவுக்கு கிடைக்கும் செய்துங்கிறதுனால இந்த ஷெடியூல் ஓரளவு இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு ஒரு ஷெடியூலாக தான் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் வேர்ல்டு கப்புக்கு. ஸோ செமிஃபைனலுக்கு ரீச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ லாஸ்ட்டு அதாவது அதாவது விக்கெட்ஸ் போக 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 ஸ்லோ ஆகும் பட்சத்தில் இந்த குவாலிஃபயர்லேருந்து வரக்கூடிய அந்த ரெண்டு டீம்களுக்கு அகேன்ஸ்டாக லாஸ்ட்டில் இந்தியா ஆட போகிறாங்க. அண்ட் எப்படி ஆட போகிறாங்க, ஒருவேளை ஸ்ரீலங்கா வந்தால் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா வந்தால் ஒன்று பாம்பேலேயோ இல்லை பெங்களூர்லேயோ இந்தியா ஆடுவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததா ஸோ சாம்பியன்ஸ், ஸோ இங்கிலாந்து டீமுக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஷெடியூலில் இந்த பிரேக்குங்கிறது அவங்களுக்கு இருக்குது, நல்ல ஒரு பிரேக் இருக்குது. ஒரு அக்டோபர் 14th முடிகிற ஒரு மேட்ச் டெல்லியில், திரும்பி அடுத்து 21st மேட்ச், 21st முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 26th மேட்ச். ஆக்சுவலி அந்த கேப் எதுக்காக விடுறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அந்த ஒரு கேப்புக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு மேட்ச் 4th நடக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 பிரேக். ஸோ அதாவது எல்லா டீம் சில டீம்க்குலாம் 2 பிரேக் 3 பிரேக், சில டீமுக்கு 1 மட்டும் தான் பிரேக். பட் இந்த இங்கிலாந்து டீமுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலோ இந்திய டீமுக்கு எடுத்திங்கனாலோ பிரேக் ரொம்ப நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் டே நைட் மேட்ச் தான் எல்லா மேட்சும், ஒரு டே மேட்ச் கூட கிடையாது. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஒரு ஒரு வகையில் நல்ல விஷயம் தான், பட் ஆனால் இங்கிலாந்து ஃபேன்ஸுகளுக்கு ஒரு வகையில் ஒரு கெட்ட விஷயம் தான். ஆக்சுவலி இங்கிலாந்துக்கு நல்ல விஷயங்கிறத தாண்டி இந்த பனி பிரச்சனையிலிருந்து மேபி தப்பிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது, ஏன்னா மேட்ச் நடக்கிறது டே நைட் மேட்ச் அப்படிங்கிறதுனால. ஸோ பார்ப்போம், ஏதாவது ஒரு 2-3 டே மேட்ச் வந்தால் வச்சு பரவாயில்ல இவங்களால் சமாளிக்க முடியும், பட் ஆனால் எல்லா மேட்சும் டே நைட் மேட்சாக இருக்கிறதுங்கிறது இவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் டெல்லியில் மோத போகிறாங்க, டேர்னிங் ட்ராக்கா இல்லை பேட்டிங் ட்ராக்கா கொஸ்டின் இருக்கு. அகமதாபாத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க இங்கிலாந்து, அண்ட் அது ஒரு நல்ல ரிவால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஓப்பனர் ஒன்று ஆடுறாங்க, அதுவும் நல்ல ரிவால். சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து அதுவுமே எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த அந்த பேட்டில் வந்து பெருசாக விரும்புகிறேன், பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு குறித்து வச்சுக்கோங்க. இந்த டேட்டில் நான் முக்கியமான பேட்டில் சொல்கிறதெல்லாம் வந்து மேக்ஸிமம் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நியூசிலாந்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கும் சென்னை தரம்சாலா அடுத்து பெங்களூர்னு சொல்லிட்டு மூணு சிட்டிஸில் பேக் டு பேக் 2 மேட்சஸ் வச்சுருக்காங்க. ஆடப்போகிற 9 மேட்சில் இவங்க வந்து 6 மேட்ச்சு இந்த சேம் வென்யூவில் ஆடுறதும் ப்ளஸ் டே மேட்சஸ் அங்கே அங்கே ஆடுறாங்க அப்படிங்கிறதுனாலையும் ப்ளஸ் அவங்க அங்கேயே இருக்க போகிறாங்கிறதுனாலையும் அவங்களால வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். இந்த பெங்களூர் எப்படி இருக்குது, இந்த பெங்களூர் வீக்கில் நம்ம எப்படி ஆடணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க புரிஞ்சிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தரம்சாலா பெங்களூரில் ஆடுறது அப்படிங்கிறது நியூசிலாந்துக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். பட் கேல் வில்லியம்சன் வந்துட்டார் அப்படின்னா சென்னையில் ஆடினா இவங்க லக்னோவில் ஆடினா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் கூட மேபி கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம், தெனாவட்டாக கேட்கலாம் அப்படின்னு நியூசிலாந்து ஃபேன்ஸ் கண்டிப்பாக யோசிப்பாங்க. பட் பார்ப்போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஷெடியூல் அப்படின்னா இங்கிலாந்துக்கு நல்ல ஷெடியூல்னா அதே மாதிரி நியூசிலாந்துக்கும் நல்ல ஷெடியூல். ஒரு 3 கேப் இருக்குது, ஒரு 4 கேப் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஸ்பின் ட்ராக் அப்படின்னா ஹைதராபாத்தில் வந்து புனேலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், அதுக்கப்புறம் தரம்சாலாலையும் பெங்களூர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணி வந்துருக்குங்கிறதுனால இவங்க ஏதாவது ஒரு டேர்னிங் ஒரு ரேங்க் டேர்னர் கேமில் இப்போ எஸ்பெஷலி சொல்ல போனோம் அப்படின்னா பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக சென்னையில் ஒரு நல்ல ஒரு மகத்தான ஒரு வெற்றியவும், அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சென்னையில் நடக்கக்கூடிய அந்த ரெண்டு மேட்சும் ரொம்ப குரூஷியான ஒரு மேட்ச், இந்த ரெண்டு மேட்சும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் நெட் ரெண்டு நல்லா கிடைக்கும். அண்ட் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு கேல் வில்லியம்சன் இல்லை டாம் லத்தம் இல்லை நியூசிலாந்து டீமால் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இது நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ஷெடியூல் நல்லா இருக்கு, ஷெடியூல் நல்லாவே இருக்கு. அடுத்த பாகிஸ்தானுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் வரமாட்டாங்க போகமாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தால் நாங்கள் அகமதாபாத்தில் ஆட மாட்டோம், கல்கட்டாலே மட்டும் தான் நாங்கள் ஆடுவோம், இல்லை சென்னையில் தான் ஆடுவோம்னு சொன்னாங்க. அது எந்த மேட்ச்னா இந்தியாவுக்கும் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்குமான மேட்ச்சு, அது வந்து அக்டோபர் 15 அகமதாபாத்தில் வந்து ஸோ எஸ் வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறேன், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அகமதாபாத்தில் கிட்டத்தட்ட 100,000 பேர் இருப்பாங்க, அந்த 100,000 கிரௌடுக்கு மத்தியில் அந்த மேட்ச்சு பா எப்படி இருக்க போகுது, மெல்போர்னில் பார்த்த மாதிரியான காட்சிகள் இங்கே மறுபடியும் பார்க்க முடியுமா? பட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா அந்த ரிவால் எப்பயுமே இருக்கும். பட் இப்போயும் எடுத்துக்கோங்களேன், பாகிஸ்தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் ஆப்கானிஸ்தான் கூட வந்து நீங்கள் சென்னையில் வைக்காம நீங்கள் பெங்களூரில் வைங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் ஷெடியூலில் பெருசாக அந்த சேஞ்சும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயங்க, இவங்களுக்கு பேக் டு பேக் ஹைதராபாத்லையும் சென்னையிலையும் மேட்ச் வருது, பெங்களூரில் ஒரு 2 மேட்ச் வருது, பட் பேக் டு பேக் வர மாட்டேது, ஒரு கேப்பில் ஒரு வருது. பட் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஒரு 3 வென்யூ தான், 3 வென்யூவில் பேக் டு பேக் நிறைய மேட்சஸ் வந்து அவங்க நடத்தவும் செஞ்சிடறாங்க. அவங்களுக்கு அட்வான்டேஜான ஒரு விக்கெட்டாகவும் இது இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போங்க நியூசிலாந்து இந்தியா 200 டீம் என்ன வராங்கன்னு பார்க்கலாம். நியூசிலாந்து
அப்புறம் தான் இந்தியா. ஓகேங்களா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நல்லா இருக்குது, இங்கிலாந்துக்கும் ஓரளவு நல்லா இருக்குது. எந்த டீம் போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ கீ மேட்சஸ் பற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசுகிறோம். ஸோ ஓவரால் ஷெடியூலை பற்றி நம்ம நிறைய வந்து அலசியாச்சு. நீங்கள் இந்த மேட்சுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து இந்தியா மேட்சஸ் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபிங்கர் கிராஸ் தான், இந்தியா கன்ஃபார்மாக வின் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கு கப்பு கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து அப்படின்னு இல்லாமல் ஒரு மாதிரி ஃபிங்கர் கிராஸ் தான் இருக்கு. பட் நான் இந்த மேட்சை எதிர்பார்க்குறேன், இந்த மேட்சுக்கு தான் இவங்க எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு நியூசிலாண்டோட மேட்சஸ் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட மேட்ச் பர்டிகுலர், ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா சம்திங் ஏதாவது ஒரு ஹார்ட் பிரேக் ஏதாவது ஒன்று ஏற்படுத்துவாங்க. இந்த கண்டிஷனில் அதாவது சப்கான்டினென்ட் கண்டிஷனில் அவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறதுல நான் வந்து நியூசிலாண்டோட மேட்சஸ் வந்து நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, இதை தவிர்த்துட்டு ஆஸ்திரேலியா அவங்கள டாமினண்ட்டாக நாங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, அவங்க டாமினண்ட்டாக நான் பார்க்குறேன். பட் சாம்பியனோட கூட இங்கிலாந்து ஒரு மோர்கனோட டீம் பட்லர் கையில் கிடச்சிருக்கு, அவங்க எப்படி இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பட் நான் ரொம்ப எதிர்பார்க்கறது நியூசிலாண்டோட மேட்சஸ் தாங்க. அவங்க வந்து எப்படி எவ்வளோ எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பலவித பிரச்சனைகளுக்கு இடையில அவங்க கிரிக்கெட் இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல. இது கடையில் வந்து நாங்கள் ஆடமாட்டோம், இல்லை இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் இந்த வெளியில் ஆடமாட்டோங்கிற நியூஸ் வருமா வராதா அப்படிங்கிறதும் எனக்கு லைட்டாக மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஊர்த்திக்கிட்டு இருக்குது. அப்படிலாம் நல்ல இல்லாமல் ஸோ ஹாப்பிலி இந்த ஹோப்ஃபுல்லி நல்ல விதமாக இந்த வேர்ல்டு கப் நடந்து முடியணும், நல்ல விதமாக ஸ்டார்ட் ஆகணும், ஸோ கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு நான் விரும்பிக்கிறேன். அப்புறம் ஸ்ரீலங்கா வருவாங்களா இல்லை ஜிம்பாபே வருவாங்களா வெஸ்ட் இண்டீஸ் வருவாங்களா, கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்ரீலங்கா வந்தாங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு கப் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். பட் வெஸ்ட் இண்டீஸ் இல்லாத ஸோ ஐ திங்க் முதல் வேர்ல்டு கப் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவள் இல்லாத ஒரு ஓடிய வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் போனதோட நடந்துச்சுல வந்துட்டு அவங்க முன்னே போயிட்டாங்கல்ல. பட் இப்போ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சு சேப்பாக்கில் வந்து ஒரு பிளே ஆஃப் ஒரு செமிஃபைனல் கூட இல்லையனு நீங்கள் வருத்தப்படலாம். பட் மழை பெய்கிற காலகட்டங்கிறதுனால அப்போ எதுவும் வைக்கல. அது முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபைனல் போவீங்களா, கிரிக்கானந்தா நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பாப்பா எனக்கு அப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழோட ஒர்க் இல்லை அப்படின்னா போகலாம். பட் எங்கெங்கே எந்தெந்த மேட்ச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறதே எனக்கு இது மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. பார்ப்போம். அண்ட் நீங்கள் எந்தெந்த மேட்ச்சுக்கெல்லாம் போகிறீங்க போவீங்க ஆசையோடு இருக்கீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யார் வேர்ல்டு கப் வின் பண்ணுவோம், பிளே ஆஃப் செமிஃபைனல் போகிறேன், அந்த நாலு டீம் என்ன அப்படிங்கிறத ஸோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் இருக்கிறவங்க நீங்கள் இங்கேருந்து பெங்களூருக்கும் போய் உங்களுக்கு மேட்ச் பார்க்கலாம், ஹைதராபாத்துக்கு போகலாம். எல்லாம் எட்டு தூரம் தான். ட்ரிவாண்ட்ரத்துக்கு வார்ம் அப் மேட்ச் கொடுத்துருக்காங்க, நல்ல வேலை ட்ரிவாண்ட்ரத்துக்கு பரவாயில்லங்க வார்ம் அப் மேட்சஸ் கொடுத்துருக்காங்க செலவில், அதாவது கவுஹாத்திக்கு ட்ரிவாண்ட்ரத்துக்கு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதும் ஸோ நல்லா இருக்குது. பட் பார்ப்போம் அடுத்தடுத்த ஒரு ஐசிசி ஒன்று ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரலாம். எனக்கு என்னன்னா அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப் இந்தியாவில் நடந்தால் அது மாதிரி நல்லா இருக்குமோ எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். அண்ட் இப்போ இந்த வேர்ல்டு கப்பை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஒரு வழியாக நான் எதிர்பார்த்த இந்த வேர்ல்டு கப் ஷெடியூல் வந்ததுக்கப்புறமா நம்ம மாதிரி செம்ம ஹைப்பான சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் பார்ப்போம். அண்ட் கோவிடுக்கு அப்புறம் நடக்கிற வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு எதுவும் கப் அடிக்கல, இந்த தடவை கப் அடிக்குதா பார்ப்போம். எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம்.